கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 14 வசனம் 7. நம்முடைய தேவனாகி கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பைபிள் இருக்கிற சம்பவத்தின் மூலமா நிச்சயமா இந்த காலை வேளையில் உங்களோடு ஆண்டவர் பேச போகிறார். 2 நாளாகமும் 14:14-15 தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். இப்படியாக ஆசா ராஜா கர்த்தரை தேடுகிறதுல அதிக ஒரு வாஞ்சை உள்ளவராய் காணப்பட்டார். 15 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுகிறாங்க. ஆணையிட்டது மாத்திரமல்ல, தங்கள் முழு இருதயத்தோடும் அவரை தேடினார்களாம். இப்படியாய் கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடினதுனால கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினாராம். 14 அதிகாரத்துல நம்ம பார்க்கும் போது ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தாராம். இப்படியாக கர்த்தரை தேடி வந்த நாட்களில் இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்திருந்தார். நடந்த காரியம், யூதாவில பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. அவங்க எல்லாரும் பராக்கிரமசாலியா இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியன் ஆகிய சேராம் 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசை மட்டும் வருகிறாரு. அப்பொழுது ஆஷா அவனுக்கு எதிராக புறப்பட்டு போறாரு. மராசேவுக்கு அடுத்த செப்பத்தாய் என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. இந்த வேளையிலதான் ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறார். பிரச்சனை வருகிறது, பிரச்சனைக்கு ஆயத்தமா இருக்கிறோம், யுத்தத்திற்கு இப்படியாய் ஆயத்தமா இருக்கிற அந்த வேளையில ஆஷா தன் தேவனாகிய கர்த்தரை தேட ஆரம்பித்தார். தேடின போது கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது, உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லுங்க, உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம், நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஆஷா தேவனை தேட ஆரம்பித்தார். நடந்த காரியம், கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆஷாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததுனால் எத்தியோப்பியர் ஓடி போனாங்க. ஆஷாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் அவர்களை துரத்தினார்கள். இந்த எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளையடித்து கேராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்களாம். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்களாம். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டதாம். அம்பிரியமானவர்களே, ஆஷா கர்த்தரை தேடின போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் இறங்கி வந்தார். கர்த்தரே அவர்களுக்காக யுத்தத்தை செய்து ஜெயத்தை பெற்று தந்ததை பார்க்க முடிகிறது. கர்த்தரை தேடின போது சுற்றிலும் அவர்களுக்கு யுத்தம் இல்லாதபடி ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் சுற்றுப்புறத்தாரால் ஒரு இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிடப் போகிறார். எப்பொழுது இந்த இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடும் போது நிச்சயமா இளைப்பாறுதலை ஆண்டவர் தருவார். சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இளைப்பாறுதல் இல்லாத உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஆண்டவர் இளைப்பாறுதலை தரப்போகிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த வார்த்தை இவருடைய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமா எங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.